வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இப்போ யூபி எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சைடில் அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு ஏபிபி நியூஸ் சேனலில் பேசும்போதுன்னு நினைக்கிறேன் ஓவேசியோட எந்த கூட்டணிக்கும் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஓவேசி இப்போ என்ன சொல்கிறாருன்னா யாதவ்ஸ் வந்து பதினோரு பர்சன்ட் தான் இருக்காங்க யூபியில் முஸ்லீம்ஸ் பத்தொன்பது பர்சன்ட் இருக்காங்க ஸோ இப்போ அகிலேஷ் யாதவ் இன்கேஸ் அவர் சிஎம்ஆரார்னா அது வந்து முஸ்லீம்ஸோட சேரிட்டினால தான் அவர் வந்து சிஎம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசியிருக்காரு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இப்போ அகிலேஷ் யாதவோட முக்கியமான ஒரு ஓட் பேஸ் வந்து முஸ்லீம் ஓட் பேஸ் வந்து அவருக்கு ரொம்ப சாலிடாக இருக்குது இப்போ அவர் இன்கேஸ் அவருக்கு சிஎம் ஆகணுன்ற ஏம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முஸ்லீம் ஓட்ஸ் அவருக்கு வந்து ஆகணும் ஸோ இந்த டைமில் இப்போ ஒவேசி வந்து எஸ்பிக்கு எதிராக திரும்பி இருக்க மாதிரி தெரியுது அது எப்படி பார்க்குறீங்க ஒவேசியும் ஹரித்வாரில் சாதுக்கள் பேசினாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மீட்டிங் எல்லாம் நம்ம பார்த்தோம் வீடியோஸ்லாம் பார்த்தோம் முஸ்லீம்களை வந்து வெட்டி கொள்ளணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நடைபெற்ற அந்த சுதந்திர போராட்டத்துக்கு இணையான ஒரு மாபெரும் போராட்டத்தை நாம் முன்னெடுத்து இந்து மதத்தை காப்பாற்றணும் ரெண்டாயிரம் இந்துக்கள் ஆயுதம் ஏந்தினோன்னா ரெண்டு கோடி முஸ்லீம்களை நம்ம கொல்லலாம் அப்படின்லாம் வந்து வெளிப்படையாக பேசினாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க ஒருத்தனை கூட கைது பண்ணலை வெளிப்படையாக அந்த சாதுக்கள் போர்வையில் சுற்றக்கூடிய அந்த சமூக விரோதிகள் தேச விரோதிகள் காவி உடை தரித்த தேச விரோதிகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் ஒவ்வாசி வந்து முஸ்லீம்கள் ஆதரவு இல்லைன்னா வந்து இங்கே எவனோ ஆட்சி அமைக்க முடியாதுன்றதும் இருபது நிமிஷம் போலீஸ் ஒதுங்கிச்சின்னா போதும் இந்துக்களுக்கு பாடம் கற்று கொடுப்போணும் ஒவேசி பேசினது முந்தி இந்த ரெண்டு பேர் மேலேயும் மோடி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல எடுக்காது ஏன்னால் இந்த ரெண்டு பேரும் ஒவாசியனும் அக்பர் ஒ ஒவாசியும் இந்த சாதுக்களும் இந்து சாதுக்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் காட்ஃபாதர் மோடி தான் ஏன்னா இதே திரைவான் ஈச்சதர் பெரும்பான்மை தூண்டி விடுவதன் மூலம் சிறுபான்மை மன மக்களை வந்து பயங்கொள்ள வைப்பதும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துறதும் பெரும்பான்மை மதவெறியர்கள் சாதுக்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறியர்களின் நோக்கம் அதற்கு இணையான ஒரு கூட்டம் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கிறது அவர்களுக்கும் அந்த சிறுபான்மையின மக்கள் நலனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஓவாசி என்பவர் பிஜேபியின் பிஜேபியோட ஒரு ஒரு பி டீம் அல்லது சி டீம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஒரு பிஜேபியோட ஆள் அவர் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு ஏன் இதுவரைக்கும் மோடியோ அமித்ஷாவும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல சி லா அண்ட் ஆர்டர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் பட் தேசவிரோதமாக எவனாவது பேசுகிறானா ஒரு சட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அதில் எமோனியோ பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க கார்ட்டூன் வரைஞ்சவனெலாம் உள்ளே போட்டிருக்காங்க ஓப்பன் கால் கொடுக்குறாரு ஓவாசி ஹைதராபாட்டில் ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லாண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறாரு இருபது நிமிஷம் போலீஸ் ஒதுங்கிச்சின்னா போதும் நாங்கள் முஸ்லீம்ஸ் வந்து பார்க்க வேண்டியதை பார்த்துப்போம் இந்துக்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம் அடுத்த நிமிஷமே அல்லது ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு நாளில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா யுகபியாவை கையில் வச்சுருக்கக்கூடிய ஒமி அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சகம் அவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் எவனும் கேட்க போகிறது கிடையாது ஏன் பண்ணலை நீங்கள் அதே தான் இந்த பக்கம் சாதுக்கள் கத்தியை எடுத்து சுற்றியிருக்காங்க இருக்காங்க ஓப்பனா இதுவரை இல்லாத அளவுக்கு ஓய்வு பெற்ற இராணுவ தளபதிகள் கப்பற்படை விமானப்படை தளபதிகள் உயர் கா காவல்துறையிலே இருந்து பணி பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஜூலியோ ரெபேரோ போன்ற உயர்ந்த மதிப்புக்குரிய அதிகாரிகள் குறிப்பாக இராணுவத்திலேருந்து ஓ ஓய்வு பெற்ற தளபதிகள் அவங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நல்ல கவனிங்க அவங்க சொல்கிற பாயிண்ட்டு இந்த மாதிரி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வெளிப்படையாக இப்படி பேசுகிறதும் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதும் இராணுவத்துக்குள்ளே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிடும் இந்தியாவின் எல்லைப்புறங்களில் ஏற்கனவே பதற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பத ரெண்டு புறத்துலேயும் நமக்கு இன்றைக்கி பிரச்சனை இருக்குது சை ஈஸ்ட்டில் சைனீஸ் ப இன்கர்ஷன்ஸ் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது கல்வானில் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும் அருணாச்சல பிரதேசோட இருபது இடங்களோட பெயர்களை மாற்றி இன்றைக்கி சைனா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்னன்றது நமக்கு தெரியும் இந்த பக்கம் வந்து வெஸ்டர்ன் பார்டரில் பாகிஸ்தானோட தொந்தரவு ஊடுருவல் என்பது தினம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டூ ஃப்ரண்ட் வார் வரலான்ற ஒரு அச்சம் வந்து விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்கிறது அதைத்தான் அந்த தளபதிகள் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ தளபதிகள் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் உடனடியாக இந்த மாதிரி ஹரித்வாரில் பேசின பேச்சுக்களுக்கு அவங்களை கேட்குறது நடவடிக்கை எடுக்கணும் முஸ்லீம்களை வெட்டி கொள்ள வேண்டும் என்று பேசிய சாதுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்திய இராணுவத்தின் கட்டுக்கோப்பை ஒற்றுமையை அது குலைத்துவிடும் என்று அவர்கள் தங்களுடைய கடிதத்தில் குடியரசுத் தலைவர்கள் எழுதிய கடிதத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எழுதுறவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸோ லெஃப்டோ பிராந்திய கட்சிகளோ அல்லது எப்போயுமே பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய தனிநபர்களோ அல்லது வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டோ இருந்தோன்னா கூட நீங்கள் ஒரு பர்சன்ட் சான்ஸை அதை ஒதுக்கிட்டு போயிடலாம் இவன் எப்பயுமே மோடி எதிர்ப்பான் சொல்லுபவர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற தளபதிகள் தேச பத்தி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேசம்தான் முக்கியம் ராணுவத்தை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற பிஜேபி அந்த இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற உயர் தளபதிகள் முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க சிறுபான்மையின மக்களை நீ காப்பாற்றலைனா இந்த அளவு ஓப்பன் கால் கொடுத்த பிறகு அவங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கலன்னா இராணுவத்தின் கட்டுப்பாட்டை அது சீர்குலைக்கும் இது வந்து பார்டர்ஸில் நமக்கு ரெண்டு பார்டர்லேயும் ரெண்டு நாடுகளோடு நமக்கு எந்த நேரமும் போர் மூடலாம் என்ற சூழல் இருக்கும்போது இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் நாடு ஒரு உள்நாட்டு யுத்தத்தை நோக்கி நகருவது என்பதை தவிர்க்க முடியாத ஆகிவிடும் என்றெல்லாம் அவர்கள் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுபவர்கள் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதிகள் ஒரு நடவடிக்கையும் மோடி கவர்மெண்ட் எடுக்கலை அதே மாதிரி ஒரு எழுபத்தெட்டு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தலைமை நீதிபதி கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் நிலவும் பொழுது ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வேர் வி ஆர் எ டேட் இது அதிகப்படியான வார்த்தையாக என்ன வேண்டாம் இந்த கவலைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் மோடிக்கு எதிரான அரசியல் எதிர்கிறார்கள் இருந்தால் நீங்கள் அதை ஒதுக்கி தள்ளிவிடலாம் அப்பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அப்பழுக்கற்ற கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இந்த நாட்டுக்காக தங்களுடைய எல்லா விதமான தங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணித்த அந்த இராணுவ தளபதிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள்னால் அதை கூட நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்போ இதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை இருக்கும் அதை ஏன் இந்த அரசு புரிந்து கொள்ள மறுக்கிறது என்பதுதான் நம் முன்னால் உள்ள கேள்வி எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் மத கலவரத்தை தூண்ட பார்க்குறீங்க யூபி எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு நீங்கள் வந்து சடலங்கள் விழ விழ தான் உங்களுக்கு கட்சி வளரும் கடந்த கால வரலாறு அப்படி தான் நகர் கலவரத்துக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் யூபியில் எழுபது சீட்டு ஜெயிச்சிங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்னும் எங்கே நிற்கிறோம் நம்ம இதுவரை இல்லாத அளவுக்கு எல்லைப்புறங்களில் நமக்கு பிரச்சனை இருக்கிறது கல்வான் வேலியில் வந்து இந்தியாவின் நிலப்பரப்பை பெரிய அளவில் சீனா ஆக்கிரமித்திருக்கிறது மோடி அரசு எதுவுமே நடக்காதது போல் அமைதியாக இருக்கிறது அப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஹரித்வாரில் சாதுக்கள் பேசிய பேச்சும் ஓவாசி பேசிய பேச்சும் அப்புறம் அதை தாண்டி யூபி எலெக்ஷனில் வந்து அவர் வந்து முப்பது ப பத்தொம்பது பர்சன்ட் முஸ்லீம்ஸ் ஆதரவு இல்லைன்னா நீ ஆள முடியாது யார் ஆதரவு அளிக்கிறேன் இதெல்லாம் பேசுறது எப்படின்னா பெரும்பான்மை மதவெறியை தூண்டும் அதே மாதிரி வந்து ஹரித்வாரில் சாதுக்கள் பேசுவது சிறுபான்மை மதவெறியை தூண்டும் திரைவான நீச்சத இவர்கள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ரெண்டு பேருமே மோடி ஆக்சன் எடுக்க மாட்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் தான் ரைட் ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப ஒவேசியும் ஹரித்வாரில் அந்த மதவீரர்களும் ஒரு காயினோட ரெண்டு சைட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா இதே இது இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாக்கலாம் இப்ப என்னன்னா பங்களாதேஷ்ல வந்து ஹிந்து கோயில்கள் இப்ப ரெகுலரா உடைக்கப்பட்டிருக்குமா நியூஸ் வந்துட்டு இருக்குமா அங்க நடக்கிற நியூஸ் பத்தினா இங்க இருக்கிற வலதுசாரிகள் வந்து அதை ரொம்ப தீவிரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க பங்களாதேஷ்ல எவ்வளவு மோசமாக பிஹேவ் பண்றாங்க பாரு இங்க சிறுபான்மையர் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற வலதுசாரிகள் வந்து இங்க பாருங்க இந்தியால எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்காங்க அங்க பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு வகையில பாக்கும்போது அங்க இருக்கிற மதவிரியை இங்க இவங்க யூஸ் பண்றது இங்க இருக்கிற மதவீரிய அவங்க யூஸ் பண்றது மாறி மாதிரி அவங்களுக்கு ஃபீடின்ற தான் போகுது இப்ப நம்ம இதே அரங்கில் பேச உங்கள் தொலைக்காட்சியில் நாம் பேசிருக்கிறோம் அக்டோபர் மாதம் பேசணும் துர்கா பூஜா அப்போ வந்து இந்துக்கள் கோயில்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இந்துக்கள் கோயில்கள் இடிக்கப்பட்டு ஒரு ஆறு இந்துக்கள் கொல்லப்பட்ட பொழுது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டினார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா அப்போ தன்னுடைய வீட்டிலிருந்து காணொளி காட்சி மூலம் அவர் வந்து ஹிந்து டெம்பிள்ஸில் உக்காந்துருந்த பங்களாதேஷி இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் மதச்சார்பற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த அம்மா பேசின ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது நாம் இதே அரங்கில் அதே பேசியிருக்கிறோம் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஒரு லைன் மாதிரி பேசினாங்க ஷேக் ஹசீனா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை நான் காப்பாற்றுவேன் என்னுடைய அரசு காப்பாற்றும் ஆனால் இந்தியாவில் உள்ளவர்கள் சற்றுக்கு எண்ணி பார்க்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மீதான தாக்குதல்களை அவர்கள் தடுக்க தவறுவார்களே ஆனால் இங்கே நிலைமை மோசமாவது என்னால் தடுக்க முடியாது ஓப்பனாக அந்த அம்மா சொன்னாங்க ஷேக் ஹசீனாவோட ஓப்பன் ஸ்பீச் இது இதுவரை பங்களாதேஷ் பிரதமர்களாக அதிபர்களாக இருந்தவர்கள் யாருமே பேசாத பேச்சு துர்கா பூஜா அன்னைக்கு வந்து கலவரங்கள் நடப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய இங்கே எப்படி பெரும்பான்மை மதத்தில் சில வெறியர்கள் இருக்கார்களோ அதே போல் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதமான இஸ்லாத்தில் வந்து சில வெறியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களான இந்துக்களுக்கு எதிராகவும் புத்திஸ்டுகளுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக கலவரங்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே வங்காளிகளின் எண்ணிக்கை அதிகம் காளி பூஜா வந்து அங்கே அதிகமாக துர்கா பூஜா அதிகமாக நடக்கும் அந்த பீரியடில் ஒவ்வொரு கடந்த ஏழு எட்டு வருஷமாக ஒவ்வொரு தடவையும் அங்கே சண்டை நடக்கும் தவறான வதந்தி பரப்பப்படும் இஸ்லாம் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை வந்து அவமதிச்சுட்டாங்க துர்கா பந்தல்னு திட்டமிட்டு ஒரு 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 வதந்தி பரப்பப்படும் அதை தொடர்ந்து கலவரம் நடக்கும் நாலு பேர் சாவான் ஒரு பத்து கோயிலை எடிப்பானுங்க துப்பாக்கி சூடு நடக்கும் ஒவ்வொரு தரையும் அரசு வந்து தலையிட்டு வந்து அதுக்கு பிறகு நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் ஆனால் அதுக்கு தாண்டி அவங்க வேறு எதுவும் பேசினதில்லை ஃபார் த ஃபஸ்ட் டைம் பங்களாதேஷ் கவர்மெண்ட் பேசுது பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் தன்னுடைய அதிகாரபூர்வ இல்லத்திலிருந்து அங்கிருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து கோயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இந்துக்கள் சீக்கியர்கள் சாரி கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் புத்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் பேசும்பொழுது ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் பிரதம மந்திரி சொல்லுகிறார் நான் என்னுடைய சிறுபான்மையின மக்களை காப்பாற்றுவதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன் இந்து கோயில்களை காப்பாற்றுவதற்கு எப்போ பத்து கோயில் எடுத்த பிறகு இந்த கோயில்களை வந்து இனிமேல் இது போன்ற தாக்குதல்கள் சிறுபான்மையின வழிபாட்டு தலங்கள் மீது நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் ஆனால் அதே நேரத்தில் அதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அண்டை நாடான இந்தியா தன்னுடைய சிறுபான்மையின மக்களை காப்பாற்றுவதில் அக்கறை காட்ட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அங்கு நிலைமை மோசமானால் இங்கும் நிலைமை மோசமாகும் என்னால் இதை தடுக்க முடியாது இது வெளிப்படையாக அந்த அம்மா பேசுகிறாங்க இது எவ்வளோ பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒன்றை மறந்துடாதீங்க இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ நமக்கு பாகிஸ்தானோட மட்டும்தான் பிரச்சனை எல்லைப்புறத்தில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த ஏழரை வருஷத்து எல்லா அண்டை நாடுகளுடனும் நமக்கு பிரச்சனை சீனாவோட பிரச்சனை பாகிஸ்தானோட எப்பவும் இருக்க பிரச்சனை நேபாளோட நமக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு முத முதல்ல நமக்கு வந்த பிரச்சனை நேபாளோட வந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் மோடி வராரு ரெண்டாயிரத்தி பதினாலில் சாரி பதினாலில் மோடி வராரு பதினஞ்சு டிசம்பரில் மாதேசி ஸ்ட்ரகிள்னு ஒன்று நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மாதமோ மூணு மாதமோ வந்து பிளாக் ஆடு பண்ணோம் நம்ம ஏன்னா நாட்டு கான்ஸ்டியூஷனில் நம்ம தலையிட்டு சில மாற்றங்களை செய்ய சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் மாதேசி பிரச்சனை அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஓடிச்சு நேபாளில் டிமானடைசேஷனில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாடு நேபால் டிமானிட்டைசேஷன் வந்து பண மதிப்பிழப்பு இந்தியாவை மட்டும் பாதிக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க இந்தியன் கரன்சி நேபாளையும் செல்லுபடி ஆகும் அதனால் நேபாளும் பாதிக்கப்பட்டது நம்மளால் இது நேபாளோட நமக்கு பிரச்சனை அதன் பிறகு ஸ்ரீலங்காவோட உங்களுக்கு தெரியும் கந்தரகோலமாக இருக்குது இன்றைக்கி நிலைமை எப்படி மோசமாக போச்சுன்னு தெரியும் மால்தீவ்ஸோட நமக்கு பிரச்சனை வந்தது ஆறாவதாக வந்து நமக்கு நட்பு நாடாக இருந்த ஒரே நாடு பங்களாதேஷ் ஆனால் அந்த பங்களாதேஷோடு இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வந்திருக்கு இந்த கடந்த மூன்று மாதங்களில் ஆகவே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பாகிஸ்தானோட மட்டும்தான் பிரச்சனை இன்னைக்கு புற நாடுகள் அத்தனை பேரோடையும் நமக்கு பிரச்சனை இது மோடி கவர்மெண்டோட மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் இது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக வந்து நீ ஆன்டி நீ ஆன்டி பிஜேபின்னு முத்திரை கொத்திட்டு போறாங்க நீங்கள் எவ்வளவு தரவுகளை அடக்கினால் அடுக்கி ஆதாரத்துடன் பேசினாலும் அவர்களிடம் தரவுகள் இல்லாத காரணத்தால் தனி மனித தாக்குதல்களில் ஈடுபடுவதை ஈடு ஈடுபடுவதிலும் அதை தாண்டி பிரச்சனைகளை திசை தரப்பு விதமாக பேசுவதிலும் தான் அவர்கள் வந்து அந்த நெரேட்டிவாக பப்ளிக் நெரேட்டிவ கட்டமைக்கிறாங்களே ஒழிய கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது இன்னைக்கு ஹரித்வாரில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின இந்துக்களை பாதிக்கும் என்கிற அறிவு இருந்ததுன்னா நீங்கள் பேச மாட்டீங்க மாற அதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க சரி பேசிட்டான் சில சமயங்கள் அந்த மாதிரி நடந்துடும் ஆனால் ஒரு அரசாங்கம் எப்போ வித்தியாசமான அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் சிறுபான்மை நலனை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம்னா அதற்கு பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் ஹரித்வாரில் பேசின பேச்சோட ஆத்தன்டிசிட்டியாக அந்த பேசின சாதுக்களே மறுக்கலைங்க நல்லா கவனிங்க அந்த சாதுக்களே ஆமாம் நாங்கள் தான் பேசினோம் இது வந்து இந்து நாடு தான் இஸ்லாமியர்கள் அதிகமாகிட்ருக்காங்க ரெண்டாயிரம் இந்துக்கள் வந்து க கத்தியை தூக்குனாங்கன்னா போதும் ரெண்டு கோடி முஸ்லீம்களை கொல்லலாம் நாம் கொல்லுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும் ஓப்பனாக பேசலாம் நாம் பேசலாம்னு ஒருத்தங்க கூட சொல்லலை ஒரு நடவடிக்கை எடுக்கலை இது இது நடந்த சில நாட்களில் மூன்று இந்து கோயில்கள் அங்கே இடிக்கப்படுகின்றன அக்டோபரில் நடந்தது பூஜா அப்போ அதை விட்டுருங்க இந்த ஹரித்வார் ஸ்பீச்சுக்கு பிறகு மூணு கோயில்கள் இந்து கோயில்கள் அங்கே இடிக்கப்படுகின்றன அப்போ இதை நீங்கள் ஷேக் ஹசீனா ஸ்பீச்சோட ஒப்பிட்டு பாருங்கள் என்னால் சிறுபான்மையின மக்களை இந்தியாவில் காப்பாற்ற முடியும் இந்த பங்களாதேஷில் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்தியாவில் நிலம மோசமாச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய ஸ்பீச்சு இது எந்த நாட்டிலேருந்து இருந்து வருதுன்னா இந்த அண்டைப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆறு நாடுகளில் இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி பங்களாதேஷ் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை ஓரளவு தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய நாடு பங்களாதேஷ் அதனால தான் பங்களாதேஷில் இந்துக்கள் அதிகமாக அக்டோபரில் தாக்கப்பட்டப்ப பாகிஸ்தானில் ஒரு கோயில் மேலே கல் விழுந்தால் கூட பொங்கி எழக்கூடிய சங்கிகள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பங்களாதேஷில் அத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டப்ப பத்து கோயில்கள் இடிக்கப்பட்ட ஆறு பேர் கொல்லப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அங்கே வந்து இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தடையின்றி தொடர்ந்த பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெஸ்பான்ஸும் அவங்கள பாராட்டம் பாராட்டி தான் இருந்தது ஷேக் ஹசீனா தன்னாலான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவரை இந்திய அரசு பாராட்டுகிறது அவருக்கான எல்லா உதவிகளும் இந்திய அரசு செய்யும் சொன்னவர் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் மூன்று முறை அவர் பேட்டி கொடுத்தார் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒரு வாய் கூட திறக்கலை மாறாக வந்து ஒரு பிஜேபி பிரமுகர் சொன்னது வந்து தன்னாலான அத்தனை நடவடிக்கைகளும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்துக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இவ்வளவு தாக்குதல்கள் பங்களாதேஷில் நடக்கும்போது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக சுண்டு விரலை கூட உயர்த்தாதவர்கள் மாறாக அவரை ஆதரித்து பேசியவர்கள் அவர் நன்றாக செயல்படுகிறார் என்று இன்றைக்கு மூன்று கோவில்கள் இணைக்கப்பட்ட பிறகு அமைதியாக இருக்கிறார்கள் ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே நாடும் உன்னை விட்டு போயிட்டுருக்குது அது உங்களுக்கே தெரியுது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஹரித்வார் ஸ்பீச்சோட எக்கோ இந்த பிராந்தியம் பூரா ஒலிக்குது நீங்கள் ஏதோ பாகிஸ்தானில் தான் தாக்குதல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க கிடையாது பாகிஸ்தான் தேர்ந்த விஷயம் முடிஞ்சு போச்சு பங்களாதேஷ் வந்து உங்களுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு அங்கேயே இதோட எதிர்வெளி இருக்குதுன்னா அப்போ நாளைக்கு என்ன நடக்கும் இத்தனைக்கும் அந்த பிரைம் மினிஸ்டர் ஓப்பனாக சொல்லிட்டாங்க நீ இங்கே பாதுகாக்கலனா என்னால் இங்கே பாதுகாக்க முடியாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபேக்ட் பாகிஸ்தானில் இருந்த எந்த பிரைம் மினிஸ்டரும் அப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கிடையாது அதை விட ஒருபடி மேலே போய் ஷேக் ஹசீனா கொடுத்துருக்காங்க எந்த ஆக்ஷனும் இல்லை அப்போ இது வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் மோடி கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் கடந்த ஏழரை ஆண்டு காலத்தில் அனைத்து அண்டைப்புற நாடுகளையும் பகைத்து கொண்டு நிற்பது இதுதான் இன்றைக்கி யதார்த்தம் ஹரித்வார் மாதிரியான கூட்டங்கள் இந்த பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கி எல்லைப்புறங்களில் இந்தியாவுக்கான சவால்களை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் ஸோ இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் அங்கே இஸ்லாமியர்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே வீட்டில் மாட்டை இறைச்சி வச்சுருக்காங்கன்னு கொல்லப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கும்போது அவங்க வந்து ஒவேசி மாதிரியான ஒரு இஸ்லாமிக் ஐடியை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு லீடரை சுற்றி அவங்க மொபைலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லைனா லார்ஜர் பிக்சர் அவங்க புரிஞ்சு இல்லை ஒவேசி மாதிரி ஆட்கள் பின்னாடி போனோம்னா ஓட் ஸ்ப்ளிட் ஆகும் பிஜேபி ஆற்றுன்னு அதான் திருப்பி வருவார்ன்றத புரிஞ்சுப்பாங்கன்னு பார்க்குறீங்களா இல்லை கணிப்பது கணினம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓவாசியோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஓவாசியை ஏன் வந்து பிஜேபி கடந்த ஏழரை ஆண்டுகளாக கை வைக்காமல் இருக்குன்னா ஓவாசி வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறதில் தொடர்ந்து வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கி ஓவாசியோட ஸ்பீச்சை பார்க்கும்போது புத்தி உள்ள யார் ஒருத்தருக்குமே வந்து அவர் பிஜேபிக்கு இன்டெரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரியும் ஆனால் யூபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான ஆல்டர்னேட்டிவ்ன்றது க்ரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக டெவலப் ஆகலை அகிலேஷ் யாதவ் இருக்கார் ட்ரெடிஷ்னலாக முஸ்லீம் ஓட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது பட் ஓவாசியோட ஸ்பீச்சு அகிலேஷ் யாதவோட கடந்த கால செயல்பாடுகள் இந்த அஞ்சரை வருஷத்தில் அவர் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்லேயே வந்து ஒரு சரிவு இருக்குமான் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் வந்து இட்ஸ் நோவேர் இன் த சீன் நவ் இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் அ பிஜேபி அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி அதில் சமாஜ்வாதி பார்ட்டியோட ஓட் பேங்க்கில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை டிவைட் பண்ணுறதுக்கு தான் ஓவாசி வந்து களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார் அதனால தான் அவர் பிஜேபியோட பீ டீம் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களில் ஒரு பக்கம்னு நம்ம சொன்னது சராசரி இஸ்லாமியர்கள் வந்து அங்கே எப்படி முடிவு பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னலாக ஓ போட்ட மாதிரி அகிலேஷ் யாதவுக்கு போட்டுருவாங்களா அல்லது ஓவாசிக்கு போட்டுருவாங்களா போடு பிஜேபியை தோற்கடிக்கணும்னா அகிலேஷ் யாதவுக்கு தான் போட்டாகணும் ஆனால் ஓவாசிக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை ஓவாசியை குறைச்சி மதிப்பிட முடியாது அகிலேஷ் யாதவ் போடுறதன் மூலம் மட்டும்தான் பிஜேபியை தோக்கடிக்க முடியும் அந்த டாக்டிக்கல் ஓட்டிங்கிறது அதுதான்ன்ற புரிதல் இஸ்லாமியர்களுக்கு யூபியில் எந்த அளவு இந்த எலெக்ஷனில் இருக்கும் என்பது குறித்த தரவுகள் என்னிடம் இல்லை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இப்போ காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா காங்கிரஸ் பார்ட்டி இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத உணர்லையோ யூபியில் அப்படின்னு தோணுது இப்போ டூ தௌசண்ட் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா கட்சியை திருப்பி ரீபில் பண்ணிடலாம் திருப்பி நம்ம நேரு காலத்தில் எப்படி காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி பில் பண்ணிக்கலான்ற ஒரு முனைப்போடு தான் வேலை பார்த்தாங்க டூ தௌசண்ட் செவன்டின்லேயும் அதுதான் ப்ரைமரி அப்ஜெக்டிவ் வச்சு போனாங்க பிரசாந்த் கிஷோர்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க கடைசியில் லாஸ்ட் மினிட்டில் அகிலேஷோட அலைன்ஸ் மாம் பண்ணாங்க ஸோ இப்போயும் அவங்க வந்து நம்ம திருப்பியும் கட்சியை ரீபில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஏமோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க வந்து ஓகே இப்போதைக்கு இந்த சூழல் என்ன தேவையோ அதை செய்யாமல் கட்சியை திருப்பி ரீபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ளானில் இருக்காங்களோன்னு தோணி இப்போ அவங்க அகிலேஷோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இன்னும் நல்லா ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குது ஏன்னால் போன தடவை நிறைய சீட்ஸில் ஒரு நாற்பது சீட்ஸில் வந்து காங்கிரஸ் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க ஸோ ஒரு சின்ன ஓட்டு இருந்தாலும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய குறைந்தபட்சம் பிஜேபியை கண்டெயின் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகும் பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லையோ அப்படின்னு தோணுது பட் அது வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து வரக்கூடிய அத்தனை ஒப்பீனியன் போல்ஸையும் வச்சு பார்க்கும்போது அங்கே ஃபைட் பெற்ற காங்கிரஸ் பிஜேபி அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி தான் காங்கிரஸ் ரொம்ப அதில் பாதாளத்தில் இருக்குது காங்கிரஸுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வெறும் ஆர்கனைசேஷனில் மட்டும் இல்லை ஐடியாலஜிக்கலாகவே காங்கிரஸுக்கு ப்ராப்ளம் இருக்குது காங்கிரஸ் எங்கே நிற்கணுன்றதே இன்றைக்கி வந்து தெளிவில்லை சாஃப்ட் இந்துத்துவா லைனை எடுக்கிறதா அல்லது வந்து நெஹ்ருவியன் லைன் எடுக்கிறதான்றது தான் காங்கிரஸோட ப்ராப்ளமே சாஃப்ட் இந்துத்துவா லைனை எடுத்தோன்னா காங்கிரஸ் இருக்கிறதும் போய் இன்னும் வாஷ் அவுட் ஆகிடும் நெஹ்ருவியன் காங்கிரஸ் லைன் தான் வந்து வதச்சார்பற்ற காங்கிரஸ்ன்றதுதான் வந்து காங்கிரஸோட அடையாளமே காங்கிரஸ் வாழணுன்னா அது மதச்சார்பற்ற காங்கிரஸாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அது வந்து நானும் ஒரு இந்து தான் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி தலைமையில் எலெக்ஷனை போகுது அந்த மனநிலையில் போதுன்னா அதுதான் எங்களுடைய ஐடியாலஜிக்கல் ப்ரொஃபைல் அப்படின்ற போதுன்னா சித்தாந்த அடையாளம் என்பது நாங்கள் ஒரு சாஃப்ட் தான் நாங்களும் இந்துக்கள் தான் இந்துக்கள் வேறு இந்துத்துவவாதி வேறு இந்த போன்ற கதையெல்லாம் விட்டிங்கன்னா அங்கே ஃபெயிலியர் ஆகிடுவீங்க மக்கள் வந்து இன்றைக்கி விலைவாசி உயர்வால் வேலையில்லா திண்டாட்டத்தால் கொரோனா காலத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் கடுமையான கொந்தளிப்பில் இருக்காங்க இதில் அந்த பிளாண்டில் வந்து நீங்கள் வந்து ம ஆரோக்கியமான அரசியல் என்பது வறுமை வேலை இல்லா திண்டாட்டம் பசி பஞ்சம் பட்டினி மதச்சார்பின்மை இந்த பிளாண்டில் கட்சியை வந்து நீங்கள் பில்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து அதை விட்டுட்டு நானும் பிறப்பால் ஒரு இந்து ஆனால் இந்து வேறு இந்துத்துவவாதி வேறுன்ற லைனுக்கு போனீங்கன்னா நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவ லைனை நோக்கி நகர்றீங்கன்னு அர்த்தம் அது மக்கள் மத்தியில் எடுப்படாது ஏன்னா ஒரு ஆவரேஜ் இந்துத்துவவாதியாக இருக்கக்கூடியவர் பிஜேபியை நம்புவார வழி உங்களை நம்ப மாட்டார் ஸோ காங்கிரஸ் தன்னுடைய அடையாள அடையாள சிக்கலில் காங்கிரஸ் மாட்டிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸோட ப்ராப்ளம் யூபியில் வந்து ஃபர் தட் மேட்டர் ஆல் இண்டியா லெவல்லையே யூபியில் என்னென்னு பர்டிகுலர் காங்கிரஸோட ப்ராப்ளம் வந்து ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கிடையாது காங்கிரஸோட ப்ராப்ளம் என்பது வந்து அதை விட முக்கியமாக ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் தன்னுடைய அடையாள சிக்கலில் ஐடென்டிட்டி கிரேசிஸில் காங்கிரஸ் இன்றைக்கி மாட்டி மூழ்ச்சிக்கிட்டு இருக்குது அதிலிருந்து காங்கிரஸ் விடுபட்டால் தான் கட்சியை வளர்க்கறத பற்றி அங்கே யோசிக்க முடியும் இன்றைக்கு ஐட இன்றைக்கு ஐடென்டிட்டிஸ் பாலிட்டிக்ஸில் அந்த அடையாள சிக்கலில் சிக்கி சின்ன பின்னம் கொண்டிருக்கும் காங்கிரஸ் யூபி எலெக்ஷனில் வந்து டபுள் டிஜிட்டில் சீட்டு வாங்குறதை பற்றி கனவு தான் காண முடியும் ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் எப்போ ஒரு டீட்டெயில் தான் ஒரு பேருக்குது ரொம்ப நன்றி